एक्सरसाइज 3.5 क्वेश्चन नंबर 2 एग्जामिन फॉर द रेशनल रूट्स ऑफ रेशनल रूट्सना रूट साइन இருக்கக்கூடாது அப்படி உள்ள ரூட் இதுக்கு எத்தனை இருக்கு அப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் முதல்ல இதுக்கு மூணு ரூட் கண்டுபிடிக்கணும் ஏன்னா இது பவர் கியூபிக் ஈக்குவேஷன் அதனால மூணு ரூட்டை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் இப்போ சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ் இதுவும் நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சதுதான் கோஎஃபிஷியன்ட் எல்லாம் 0 வந்தா x = 1 இஸ் எ ஃபேக்டர்னு சொல்லலாம் ரூட்னு சொல்லலாம் x - 1 இஸ் எ ஃபேக்டர்னு சொல்லலாம் இப்போ நான் வந்து அப்படி போடாமல் இப்போ x = 1 அப்படி போட்டு நம்ம போன சம்மில் பார்த்தோம்லே அப்படி போட்டாலும் தப்பு இல்லை கண்டுபிடிச்சி ஃபேக்டர் அதர் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு இதை நான் வந்து ஃபேக்டர் ட்ரீ மெத்தடில் போடலாம்னா நோ பாசிபிலிட்டி ஏன்னா மல்டிப்ளை பண்ணால் 2 ஆட் பண்ணால் 1 வரணும்னா பாசிபிலிட்டியே இல்லை அதனால இதை நான் வந்து குவாட்ராட்டிக் ஃபார்முலா மெத்தடில் போடுறேன் ஸோ மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a போடுறேன் ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது எனக்கு எதில் வருது ரேஷனல் நம்பர் ஆகுதுன்னு சொல்ல போனால் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஸோ அவங்க கேட்டிருக்கிறது என்னது ரேஷனல் ரூட்ஸ் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஒரே ஒரு ரூட்டு தான் இதுக்கு என்னது ரேஷனல் ரூட் அதுக்கடுத்தது எக்ஸ் பவர் 8 மைனஸ் 3x ப்ளஸ் 1னு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஏஎன் ஏஎனுங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 8 ஓடுது 1 அடுத்தது ஏ நாட்டுங்கிறது 1 அப்போ க்யூ இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் ஏஎன் க்யூ இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் ஏஎன் ஏஎனோட ஃபேக்டர் வந்து 1 தான் பி இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் ஏ நாட் ஏ நாட்டும் 1 தான் அப்போ அதோட ஃபேக்டரும் 1 தான் அப்போ க்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பி வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அப்போ 1 அண்டு மைனஸ் 1 இஸ் நாட் அ ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் இங்கே 1 அப்ளை பண்ணாலும் 0 வரல மைனஸ் 1 அப்ளை பண்ணாலும் 0 வரல அதனால் இதுக்கு என்ன ரூட்டே இல்லை ரேஷனல் ரூட்ஸே கிடையாது இது ரேஷனல் ரூட் தியரம் இந்த தியரத்தை பார்க்கணுன்னா ரேஷனல் ரூட் தியரம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனில் இந்த ஹையர் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவையும் எடுத்துக்கணும் ஹையர் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட் தான் ஏஎன் அப்புறம் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ தான் ஏ நாட் இப்போ ரெண்டோட ஃபேக்டர்ஸ் இருந்து அதோட இப்போ வந்து இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இப்போ ஏ நாட் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் அது 3 ஏஎன் அப்படிங்கிறது 2 இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம இதோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் பின்னு சொல்கிறோம் இதோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் க்யூன்னு சொல்கிறோம் ஹையர் டிகிரியோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் க்யூன்னு சொல்கிறோம் கான்ஸ்டன்ட்டோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் பின்னு சொல்கிறோம் அப்போ இது எந்தெந்த டேபிளால் டிவைட் ஆகும் ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 3 மைனஸ் 3 இது எதனால் டிவைட் ஆகும் ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 2 மைனஸ் 2 அப்போ பிபிக்யூ வந்து இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு ரூட்டாக இருக்கும் அப்போ பிபிக்யூ எப்படியெல்லாம் ஃபார்ம் பண்ணலாம் மைனஸ் 1 எடுத்துகிட்டு மைனஸ் 1 பை மைனஸ் 1 அடுத்தது மைனஸ் 1 பை ப்ளஸ் 1 அடுத்தது 1 பை 1 அடுத்தது 1 பை மைனஸ் 1 அடுத்தது 3 பை 2 அடுத்தது மைனஸ் 3 பை 2 அதான் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 பை 2ன்னு போட்டிருக்கேன் அடுத்தது 3 பை 1 அடுத்து மைனஸ் 3 பை 1 அது ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 பை 1 அடுத்தது 1 பை 2 மைனஸ் 1 பை 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை 2 இத்தனை பி பை க்யூ ஃபார்ம் பண்ணலாம் இந்த பி பை க்யூலாம் இதுக்கு என்னவாக இருக்கலாம் ஜீரோவாக இருக்கலாம் இதுதான் இதோட ஜீரோஸாக இருக்கும் இதுதான் ரேஷனல் ரூட்ஸ் இது ஜீரோஸாக இல்லை அப்படின்னா பாக்கியெல்லாம் இரேஷனல் ரூட்ஸ்னு அர்த்தம் அதே டிட்டோ தாம்மா இந்த சம்மில் இங்கே வந்து ஹையர் பவரோட ஃபேக்டர்ஸும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 லோயர் பவரோட ஃபேக்டர்ஸும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இதுலேருந்து நம்ம பிபிக்யூ கண்டுபிடிச்சாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 தான் கிடைக்கும் அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 மட்டும்தான் ரேஷனல் ரூட் இந்த ஈக்குவேஷனுக்கு ஆனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணலை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அதனால் இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு ரேஷனல் ரூட்டே கிடையாது